ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனித உரிமை செயற்பாட்டாளர், ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நலனிற்காக தொடர்ந்து பல்லாண்டு காலமும் உழைத்து வரக்கூடியவர், சமூக செயற்பாட்டாளர் மதியக்குரிய திரு எவிடன்ஸ் கதை இணைந்திருக்கிறார். வணக்கம் எவிடன்ஸ். வணக்கம். மகிழ்ச்சி. இந்த நேரத்துல மிக குறிப்பா உங்கள்ட்ட நாங்க இணைப்பில் வந்து உங்கள்ட்ட நேர்காணல் நடத்துறதுக்கான காரணம், இன்று காலை நீங்க பாத்திருப்பீங்க திமுகவினுடைய பொதுச் செயலாளர், மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டாரு. இப்ப இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி வந்து, இந்த வன்கொடுமை சட்டம் அவர் பேசுறது சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவதா வச்சுட்டு, வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கான சாத்திய கூறுகள் அவருடைய பேச்சில் அமைந்திருந்தனவா? அவருடைய பேச்சில் ஆமா. புதுசாக கொண்டு வரப்பட்ட 2015 ஆண்டு எஸ்சிஸ்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டத்துல ஒரு பட்டியல் சாதி மக்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக வார்த்தை ரீதியாகவோ சைகை ரீதியாகவோ இல்லைன்னா ஓவியமாகவோ எது வரைந்தாலும் அவங்கள எஸ்சிஸ்டி சட்டத்துல வந்து பதிவு செய்யலாம். அவர் வார்த்தை ரீதியாக வந்து ஆயுதாவிட மக்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு இழிவான வார்த்தை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மீது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டது வந்து கண்டிப்பாக பொருந்தக்கூடிய ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு 3 மாதத்திற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கை அப்படின்றதான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இது வந்து இன்னைக்கு இடைக்கால ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரு ஸ்பேஸை வந்து தமிழக அரசு அவங்களே கொடுத்துருக்கிறாங்க. ஒன்று. இரண்டு, என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று வந்து திமுக இருந்து விபி துரைசாமி பாஜக போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே சொல்றாரு திமுக வந்து ஒரு சாதி கட்சி, சாதிக்கு ஒரு நீதி அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்றாரு. நேத்து போய் சேர்றாரு, திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றாரு, இன்னைக்கு காலையில கைது செய்யப்படுறாரு. இதுதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, அப்போ ஒரு சட்டத்தை ஒரு அரசியல் பழிவாங்கும் முன்னோக்கத்தோடு பயன்படுத்துவது நான் அபத்தம் சொல்ல வரேன். நீங்க ஆர் எஸ் பாரதியை அன்றே கைது செய்திருக்க வேண்டும். ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, இடையில வந்து குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு, என்னுடைய பேச்சை வந்து முழுவதுமாக கேளுங்க, அதை நான் அப்படிலாம் இழிவுபடுத்தலன்னு சொல்லி குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு. அது வந்து நிலுவையில் இருக்கு. கொரோனா காலம், இது எல்லாம் இந்த டைமை கொடுத்துட்டு இன்னைக்கு போய் கைது பண்ணுவது என்பது என்ன இருக்குனாக்க, நீதிமன்றத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பாருங்க, அவர் எங்க தலைமறைவாளம் இல்லை, அவர் ஏன் அப்போதே கைது பண்ணலைன்றதான் கேள்வி. அப்ப பாஜகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு அரசி உள்நோக்கத்திற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. என்னை பொறுத்தவரை அவர் கைது வரவேற்கிற, அவர் மேல போட்ட எஸ்சிஎஸ்டி சட்டத்தை அதுல வந்து போட்டது வந்து சரிதான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இழிவா பயன்படுத்தினாலே அவங்களை கைது பண்ணலாம், வழக்கு ஃபைல் பண்ணலாம். ஏன் இவ்வளவு காலம்? அப்ப உங்களுக்கு உண்மையாலுமே அக்கறை இருந்துச்சுன்னா ஏன் நீங்க அன்னைக்கே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? எனக்கு ஒரு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அவங்களுடைய பேச்சுல இருந்து கைது பண்ணது சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனா காலதாமதமா எடுத்தது வந்து ஒரு தவறான முடிவுன்னு சொல்றீங்க. அவங்களே அப்புறம் எப்படி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவாங்க இடைக்கால ஜாமீனுக்காக? என்ன நோக்கம் இருக்கு இதுல? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இடை திமுக வந்து நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுல அவங்க பண்ண ஊழல் வந்து ஒரு 200 கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்கு கொரோனா தடுப்பு சாதனங்கள்ல, அதுக்கு நாங்க புகார் கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில எங்களை ஆர் எஸ் பாரதி தான் அந்த பெட்டிஷன் கொடுக்குறாரு, அதனாலதான் நாங்க அவரை கைது பண்றோம்ன்றதான் வந்து அவங்க சொல்றாங்க. அந்த பழிவாங்க நோக்கோடு தான் அதிமுக எங்களை அப்படின்றத திமுக கருத்தாக நான் பார்க்கிறேன். என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய சண்டையை நீங்க தனியா வச்சுக்கணும், அண்ணா திமுக திமுக சண்டையை தனியா வச்சுக்கணும். இப்ப எங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா அதை நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கணும் நான் சொல்றேன். அதான் நான் வைக்கிற விமர்சனம். நீ ஏன் அப்பவே அவரை அரெஸ்ட் பண்ணல? அவர் பகடைக்காயா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமா, அவர் அப்பவே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ன்ற நானு. நீங்க அப்படி பார்த்தாக்க ஓபிஎஸ் தம்பி மேல நான் வழக்கு நடத்துறேன். ஓ ராஜா, ஒரு தலித் இளைஞர் அவர் பூசாரி, அவருடைய தற்கொலையில அவர் ஒரு குற்றவாளி, நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு குற்றவாளி, அவர் மேல வந்து எஸ்சிஸ்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரை ஓ ராஜா கைது பண்ணப்படல, ட்ரையல் முடியுது. 2012 ஓ ராஜா மீது எஸ்சிஸ்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஃபைல் பண்ணப்படுது. இதுவரை கோர்ட் விசாரணை முடிஞ்சிருச்சு, அந்த வழக்கை நாங்க தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு கால போராட்டம், ஒரு ஒரு ஒருவருடைய மரணத்திற்கு காரணமான ஒருத்தவரை அவர் பேர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு,
என்னுடைய மரணத்திற்கு காரணம் ஏழு பேர் பட்டியல ஒரு பேர் இருக்கு, நீதிமன்ற விசாரணையில இருக்கு, அப்புறம் எந்த கைது நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் நான் கேட்கறது. அப்படி பார்த்தாக்க திண்டுக்கல் சீனிவாசன், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு டிரைபல் ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற சின்ன பையன் அழைத்து என் செருப்ப காட்டுறான்றாரு. இதுவே சீர் சட்டத்துல பொருந்தும். அப்ப ஏன் திண்டுக்கல் சீனிவாசனை கைது பண்ணலன்றதா கேள்வி. நான் வந்து என்ன சொல்றேன்னா, சட்ட ரீதியாக இந்த வழக்கு ஒரு நபர் கொடுக்கிறாரு, ஆர் எஸ் பாரதி மேல கொடுக்கிறாரு, அவர் கொடுத்தது மீது எந்த வருத்தமும் இல்லை, அவர் கொடுத்த அந்த ப்ராசஸ் சரியான ப்ராசஸ். ஏன் நீங்க அப்ப கைது பண்ணலன்றதா கேள்வி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எங்க வழக்கை எல்லாம் வாங்கி பெண்டிங்கா வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வருகிற போது இதை பயன்படுத்தாதன்ற ஒரு அரசியல் எல்லாருக்கும் ஒன்றா பயன்படுத்துன்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட தான் செயல்படுறாங்கன்னு சொல்ல வரீங்க. அந்த சட்டத்தை இதற்காக பயன்படுத்தாதீங்கன்ற. இந்த சட்டம் என்பது ஜாதியை கடந்து மதத்தை கடந்து அரசியலை கடந்து யாரெல்லாம் பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடியின் மீது நடத்தப்படக்கூடிய வன்கொடுமை இருக்கோ அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளவு ஆர்வம் காட்ட எடப்பாடி அவர்கள், தமிழக அரசு அவர்கள் கடந்த 60 நாள்ல 50க்கு மேற்பட்ட வன்கொடுமை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். புருட்டல் அட்ராசிட்டிஸ், 3 ஹானர்களில் நடந்திருக்கு. ஒரு ஒரு போலீஸ்காரர், ஒரு எஸ்ஐ, ஒரு அம்பேத்கர் பனியன் போட்ட ஒரு இளைஞனை அடித்து சித்திரவதை பண்ற காட்சி, அவர் மேல எஸ்சி வழக்கு பண்ணப்பட்டிருக்கு. இது சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு, பெருசா வந்துச்சு. அந்த போலீஸ்காரர் இதுவரை கைது செய்யப்படப்படல. தமிழகத்தில் தலித் குடியிருப்பில் அடித்து நொறுக்கப்பட்டது, குற்றவாளியை கைது பண்ணப்படல. எடப்பாடி பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜாதி ரீதியா ஒடுக்கப்படுறாங்கன்னு ஒரு பிரசிடென்ட் புகார் கொடுத்திருக்காங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணப்படல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து ஆர் எஸ் பாரதி கைதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்காக உங்க அரசு உள்நோக்கத்துக்காக பயன்படுத்தாதுன்றதா கேள்வி. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிதாக, நீங்க வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு போக கூடாதுன்றதுதான். இப்ப இந்த எனக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் தெரியும், தெரியும். ஆமா, நீண்ட காலம். இப்ப நீங்க ஒரு கேள்வி, இப்ப அண்மையில இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு, எஸ்சி எஸ்டி சட்டத்துல முன்ஜாமீன் கிடைக்க கூடாதுன்னு ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆமா, ஆன்டிசிபேட்டட் பெயில் கிடைக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல வழக்குகள்ல 95% வழக்குகள்ல முன்ஜாமீன் கிடைக்குது. தமிழக அரசு ஏன் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியல, இந்த சட்டத்துக்கு விரோதமா முன்ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு ஏன் அவங்க என்னைக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்களா? இப்ப இந்த கொரோனாவை பயன்படுத்தி சென்னை ஹைகோர்ட் என்ன ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குன்னா சைலண்டா யாருக்குமே தெரியாது. ஒரு ஆள் வந்து வன்கொடுமை குற்றவாளி பெட்டிஷன் போடுறாரு, அப்படி பெட்டிஷன் போட்டாங்கன்னா பெயில் பெட்டிஷன் போடும் போது அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு, பாதிக்கப்பட்ட விக்டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சட்டத்தில் இடம் இருக்கு முன்னதாகவே, இதுதான் ஆக்ட் சொல்லுது. ஆனா இப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது கொரோனா காலம் அதனால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பாதிக்கப்பட்ட நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அவசியம் இல்லைன்னு. இது எவ்வளவு சட்டத்துக்கு விரோதமானது, இதை பயன்படுத்தி நிறைய அக்யூஸ்ட் வந்து விடுதலாகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த சட்டம் சரியா செயல்படுதான் கண்காணிப்பதற்கு ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டியினுடைய தலைவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் 3 மாதத்துக்கு 1 முறை இந்த கூட்டத்தை கூட்டணும். எத்தனை வழக்குகள் நம்ம குற்றவாளியை கைது பண்ணப்பட்டிருக்கிறோம், எத்தனை வழக்குகள் நீதிமன்ற நிலுவையில் இருக்கு, எத்தனை வழக்குகள் போலீஸ் நிலுவையில் இருக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவதற்கு அந்த கமிட்டி, 25 பேர் கொண்ட கமிட்டி, அதனுடைய தலைவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 3 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கிறார் நான் நினைக்கிறேன், இதுவரை ஒரு முறை கூட அவர் இந்த கமிட்டி கூட்டத்தை கூட்டப்படலை. அதனால நான் சொல்றேன், உங்க சண்டையை நீங்க தனியா வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நடைபெறக்கூடிய வன்கொடுமை தடுப்பதற்கென்று போடப்பட்ட அந்த சட்டத்தை சரியா பயன்படுத்துங்க. என்னுடைய கேள்வி, 90 நாள் கழிச்சு யாராவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? நீ ஏன் அப்பயே அரெஸ்ட் பண்ணலன்றதான் கேள்வி. அதுக்கு என்ன என்ன பதில் இருக்க முடியும்? நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து அரசியல் லாபத்திற்காக 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மத்தியில மாட்டிட்டு முடிக்கிறது இந்த மிக முக்கியமான ஒரு சட்டம். நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அரசின் மீது நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு விமர்சனம் முன்வைக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நான் வந்து வெளிப்படையா சில கேள்விகளை கேட்கிறேன். திமுக வந்து சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, பெண் விடுதலை போன்ற தத்துவங்களால், சித்தாந்தங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமா ஆரம்பத்திலிருந்து பார்க்கப்பட்டுச்சு.
இப்போது அது பிறந்து கொண்டிருக்கிறதுன்னு பாஜகவில் சேர்ந்த பிறகு சொல்றாரு திரு வி பி துரைசாமி அவர்கள். ஆனா அவர் சேர்ந்த உடனேயே அவருடைய பதவிக்கு அவருடைய சமூகத்தை சேர்ந்தவரையே நியமிச்சு நாங்க அதெல்லாம் பார்க்கறது கிடையாது, நாங்க சரியான இயக்கம் தான் சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு தோழமை சுட்டுதல் தான், தயாநிதி மாறன் பேசியது மனதில் இருந்து சாதிய வன்மத்தோட அவர் பேசலங்கிறாரு. ஆனால் உங்களை போன்ற சமூக செயற்பாடுகள் மனித உரிமை செயற்பாடுகள் இல்ல, அவங்கள்ட்ட இன்னும் சாதிய மனநிலை இருக்குங்கிறீங்க, உங்கள் பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுக தன்னை முழுவதாக பரிசோதனை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இது திமுகன்னு கிடையாது, அண்ணா திமுக, திமுக எல்லா இடங்களிலுமே இந்த சாதிய மனோபாவம் அதிகமாக இருக்கிறது. இது 65 மாவட்ட செயலாளர்கள் திமுக இருக்கிறாங்க, அது ஒருத்தர் மட்டும்தான் பட்டியல் சாதி, மீத 64 பேர் இல்ல. இது நான் எப்போதும் வைக்கிற திமுக மீது வைக்கிற ஒரு பெரிய விமர்சனம். 25 பேர் உள்ள ஒரு மெஜாரிட்டி இருக்கிறாங்க அப்படின்னா 20% உள்ள ஒரு பெரும் சமூகம் பட்டியல் சமூகம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 65 மாவட்ட செயலாளரும் குறைந்தபட்சம் ஒரு 25 மாவட்ட செயலாளராது பட்டியல் சாதி சமூகத்துல இருந்து வரணும். அதுதான் நியாயம், அதுதான் சம பங்கீடு, அதுதான் சமத்துவம். ஆனா திமுக அப்படி கொடுக்கப்படலைன்றது நான் வைக்கிற ஆழமான ஒரு விமர்சனம். அதுக்கு திமுக நிறைய மருத்துவம் பேசியிருக்கிறாங்க. இரண்டாவது, இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை விட்டுட்டு இது வந்து இயல்பா வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாழ்த்தப்பட்ட என்ற வார்த்தை வந்து அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை திமுக மேடை இல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்கள் அரசியல் அதிகாரம் பண்றோம் அப்படின்னு நம்ம பேச அந்த மொழியை அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கட்சி இயக்கம். நான் அந்த அர்த்தத்துல அவர் சொன்னாரா என்னன்னு உள்ளுக்குள்ள ஆராய்ந்து போய் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் வந்து ஒரு இதுவா தான் சொன்னேன், நான் திட்டமிட்டு சொல்லன்றாரு. சரி, அவர் வாதத்தை நம்ம கேட்டுக்கொள்வோம். ஆனால் இப்படி சொல்லலாம் மாதிரி மேபி உங்களை வருத்தம் அடைச்சிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. கண்டிப்பா, நான் என்ன சொல்றேன், ஆர் எஸ் பாரதியும் வருத்தம் தெரிவிக்கிறாரு, இவரும் வருத்தம் தெரிவிக்கிறாரு. என்னை பொறுத்தவரை ஒரு மூத்த ஆர் எஸ் பாரதி, ஒரு மூத்த தலைவர், ஒரு அமைப்பு செயலாளர் இந்த மாதிரி வார்த்தையை டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, போட்ட பிச்சையெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு சித்தாந்தம் என்ன சொல்றாங்கனாக்க, திராவிடத்தினுடைய ஒரிஜினல் தந்தையே வந்து அயோத்தாச பண்டிதர் என்ற கருத்தாக்கெல்லாம் இப்ப வெளியில வருது. சரி, நம்ம யாரையும் யாரையும் பிச்சைன்னு சொல்ல முடியாது இந்த சமூகத்துல. இது எல்லாம் கடந்துதான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய பிழை. அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த அர்த்தத்துல சொல்ல, வேற ஒரு பார்வையில சொல்றேன்னு சொல்றாரு. சரி, அது ஒரு பக்கம். திமுக வந்து கண்டிப்பாக தன்னை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். திமுகவுல வந்து அந்த அந்த ஜாதிய உணர்வு அப்படியே இல்லாம ஒரு பியூரா இருக்கிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அங்கேயும் அந்த சாதிய மேலாதிக்கம் கண்டிப்பாக இருக்கிறது. அதை ஒழிப்பதற்கான, ஏன்னா நம்ம வந்து சாதி ஒழிப்பு முன்னிலைப்படுத்துகிற, சமத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிற ஒரு கட்சியாக பிரதானமாக இருக்குது திமுக. அதனாலதான் அந்த வேண்டுகோளை வைக்கிறோம். துணை பொதுச் செயலாளர் மரதகுரி ஆலு ஷானவாஸ்ட்டு நம்மள்ட்ட ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணல் அவர் சொல்றாரு, இதே விஷயத்தை இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களா நாங்கள் அப்படின்னு தயாநிதி மாறன் கேட்ட விஷயத்தை ஒரு பாமகவினரோ ஒரு பாஜகவினரோ ஆர் எஸ் எஸ் காரர்களோ கேட்டிருந்தால் இதை விட கோபமாக வெகுண்டெழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன குரல் கொடுத்திருப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர்கள் வந்து முழுமையாக சித்தாந்தம் வேற, இவர் வந்து சித்தாந்தம் வேற, இவர் தெரியாமதான் சொல்லிட்டாரு, இது ஒரு தோழமை தான், தோழமை சுட்டுதல் வேற, பகைமை சுட்டுதல் வேற அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கம் நியாயமான விளக்கமா? இல்ல, கண்டிப்பாக அது தோழமை பகைமை சுட்டுதல் என்ற அந்த அர்த்தத்துக்குள்ள நான் போகல. தோழமை பகைமை என்ற அர்த்தத்துக்குள்ள நான் போகல. ஒரு இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்கு. அதனுடைய பிரிவியஸ் நடவடிக்கை, கடந்த கால நடவடிக்கை எவ்வளவு இருக்கு, சமூக நீதியில் அவங்க எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க, சமத்துவத்தை உண்டு பண்ணுவதற்கும் மாண்பை உண்டு பண்ணுவதற்கும் அரசியல் முன்னெடுப்புகள்ல எவ்வளவு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க, எளிய மக்கள் அவங்க எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க, அதை வைத்துதான் ஒரு கட்சி நம்ம என்ன பண்ண முடியும், மதிப்பீடு செய்ய முடியும். கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, அது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒரு கருத்து தான். அம்பேத்கர் அவர்கள் ஒருவேளை கடுமையாக தலித்தினுடைய சில வரலாற்று பிழை அம்பேத்கர் கடுமையா சாடுறான்னு வச்சுங்க, நீங்கள் செய்வதெல்லாம் முட்டாள்தனமானது அப்படின்னு சாடுறாரு அப்படின்னா அது தலித்துகளுக்கு எதிரான சொல்ல நான் எடுத்துக்க மாட்டேன். நான் அதே அந்த காலகட்டத்தில் இருந்த சபா ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஒருத்தர் வந்து என் சொந்தங்களே தலித் சொந்தங்களே அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க அந்த அந்த வார்த்தையை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். எது நடிப்பு எது வந்து நிஜம் இருக்கும். இப்ப தோழமை
இப்ப சார்ந்திருக்கிறாங்க. இப்ப நான் பணி செய்கிற ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்ல பணி செய்கிறேன், நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல பணி செய்கிறேன். இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பிழைய இருக்கிறாங்க சட்டத்திற்கு, நான் கடுமையான கோச்சுக்க முடியும், எனக்கு அந்த அந்த அத்தண்டிக்கு இருக்கு. எனக்கு கோபம் கொள்வதற்கும் கோபித்துக் கொள்வதற்கும் மேண்டு சொன்னால் அந்த மக்களுக்காக பணி செய்யும் போது நான் கோபப்படலாம், அதே மாதிரி நான் வருத்தப்படலாம், மன்னிப்பு கேட்கலாம், செய்ய முடியும். எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. இந்த இது வந்து இதை கொண்டு போய் சட்டத்தோட பொருத்தி பார்க்க முடியாது. அதனால இது தோழமை பகை என்ற அந்த சுற்றுதல் என்பதை கடந்து கடந்த காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. அதுதான், அதை பத்தி தான் அவங்கள்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. பிடிஆர் பழனிவர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருக்கும் போது முடித்திருத்துவோர் பற்றி சொல்லும் போது ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. கே என் நேரு அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அவர் சாதி சங்க கூட்டத்துல கலந்துக்கிறாருன்னு சொல்றாங்க. மிக முக்கியமா சமூக வலைதளங்கள ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு, அவர் வந்து கோவில் அர்ச்சகர்களுக்கு சென்று உதவி செய்யும் போது ரொம்ப பவ்யமா ரொம்ப சாதுவா இருக்கிறாரு, ஆனா ரொம்ப சாதாரண எளிய மக்களுக்கு உதவி செய்யும் போது சீக்கிரம் பிடிங்க என்னங்க அப்படின்னு டக்குன்னு உதவி பொருளை தூக்கி எறிகிறாரு. இப்படிதான் வந்து பரப்புறாங்க. அப்ப திட்டமிட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு மனோபாவத்தை உருவாக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, நான் வந்து ஒரே ஒரு கருத்து தான், ஒரு ஒரு சாதியை எப்படி அழித்து ஒழிப்பது என்கிற ஒரு மனநிலை வந்து வெறும் திராவிட புத்தகங்கள் படிப்பதனாலேயோ இடதுசாரி சிந்தனை புத்தகங்களை படிப்பதனாலே வந்துடாது. அது வந்து ஒரு ஆட்டிடியூட், ஒரு பிஹேவியர் சேஞ்ச். அது யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது என்கிற மனோபாவம் மனநிலை நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இதெல்லாம் ஒழியும். வெறும் நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன், சித்தாந்தத்துல இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னைக்கும் நான் பார்க்கிறேன் பல திமுக காரர்கள் திராவிட பேசுறவர்கள் எல்லாமே ஒரு கடுமையான ஒரு 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 பிராமணிய எதிர்ப்பு மனநிலையில பேசினா கூட அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. பிராமணர்கள் தங்களை விட புத்திசாலிகள் என்று அவர் அதிகமாக நம்புகிறார்கள் திமுகவினரே. திமுகவினரே அதனாலதான் அவங்க அதிகமா சாடுறது. ஒரு உளவியல் பிரச்சனை அவங்கள்ட்ட இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இன்னைக்கு போய் அவங்க கிட்ட கை கட்டி நிக்கிறதும் அவனை வந்து பணிந்து பேசுறதுக்கும் இது எல்லாம் ஒரு இதற்கு நீங்க இயல்பான ஒரு மனுஷனா பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பல இடங்களில் சொல்றதுதான் இது. அந்த அந்த திராவிட சித்தாந்தம் என்பது இந்த வேர்ல இருந்து தொடங்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. பெரியார் கொண்டு போன அந்த முன்னெடுப்பை இவர்கள் அதிகாரத்தில் நிறுத்திட்டாங்களோ அப்படின்றத எனக்கு தோணுது. பெரியாரையும் அம்பேத்கரையும் தீவிரமாக ஆதரித்து ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுக்காக பேசக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரஞ்சித் அவர்கள் கூட இயக்குனர் ரஞ்சித் பேசும்போது சொல்றாரு, பெரியாரை மறந்த கழகங்கள்னு சொல்றாரு. ஒரு ஒட்டுமொத்தமா வந்து இந்த கழகத்தையோ அந்த கட்சியோ குறை கூறுவது சரியான பாதைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கான அதை நம்ம அவங்க வந்து அதை முழுவதுமாக ஒரு விமர்சன பூர்வமாக அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அண்மையில நான் பேசுகிற போது தயாநிதி அவர்கள் சொன்ன போது கூட நான் வெளியிட்டு இருந்தேன், திமுகவினருக்கு ஜனநாயகம் சமத்துவம் மாண்பு குறித்த வகுப்பு தேவைப்படுகிறது, அம்பேத்கர் குறித்த வகுப்பு தேவைப்படுகிறது என்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது உண்மையாலுமே அவர்கள் கண்டிப்பாக திசை மாறி போகிற பல போக்குகள் இருக்கு. நான் இன்னைக்கும் பாக்குறேன் திமுகவுடைய சில அந்த ஆட்கள் அவங்க என்ன பண்ண கடுமையாக தலித்துக்கள் இழிவுபடுத்தி எழுதுற சில காட்சி நான் பாக்குறேன். இது தலைவர்கள் செய்யறாங்கன்னு நான் சார்ஜ் பண்ண விரும்பல, எனக்கு அத்தன்டிக்கா அப்படியாப்பட்ட ஒரு எவிடன்ஸ் நான் வரல. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த மாதிரியான போக்கை நம்ம வந்து என்ன பண்ண கரார் தன்மை தேவை. இந்த மாதிரி ஒரு தலைமை வந்து இது என்ன பண்ண முடியாது, கண்டு காணாமல் இருந்துட முடியாது. இப்படி எழுதுறோம் எவனா இருந்தாலும் சரி கட்சி விட்டு நீக்கோன்னு சொல்லுங்க, இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமான பிரயத்தனத்தை கொடுங்க. நம்ம ஜனநாயகத்தை வந்து நிறைய வலியுறுத்துக்கு என்னன்னா சேர்த்துட்டு மாதிரி கொண்டு வர பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி எந்த சமூகத்தையுமே ஈடுபடுத்த கூடாது, எந்த சமூகத்தையுமே. சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த கையில் எடுக்கும் போது இப்ப ஏன்னா அவங்களுக்கு கோபம் வருது, அவங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது, இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிடுறாங்கன்னா, திராவிட இயக்கம் ஒண்ணுமே செய்யல, திராவிட இயக்கம் சாதியை ஒழிக்கிறதுக்காக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு பாஜக சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்களும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அவங்க கூட எல்லாம் நீங்களும் ஒன்னா நிக்கிறீங்களா அப்படி எடுத்துக்கிறதா? இல்ல, திராவிட இயக்கம் ஒண்ணுமே செய்யல நான் சொல்லவே இல்லையே. இல்ல, அப்படி சொல்றவங்க திராவிட இயக்கம் ஒண்ணுமே செய்யல சொல்றேன். திராவிட இயக்கத்தினுடைய அலப்பறை பணிகள் பல சாதனைகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது, அது யாரும் மறுக்கவே முடியாது. நம்ம என்ன சொல்றோம், சமீப காலமாக திராவிட இயக்கத்தினுடைய சில புரிதலின்மை, கொள்கை முரண்கள், கொஞ்சம் திசை மாறு போக்குகள், இதுதான் சுட்டிக்காட்டுமே தவிர இது தோழமை சுட்டுதெல்லாம் கிடையாது, இது தோழமை குட்டுதல் இது. அதனால இது வந்து நம்ம அப்படி நான் சொல்ல வரல. இது என்ன சொல்ல வர அப்படின்னா,
திராவிட இயக்கம் சமூக நீதிக்கு செய்த பணியை வந்து மறந்துவிட முடியாது. இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. மாநில மாநில சுயாட்சி என்கிற விஷயத்துல அதிகமாக இருக்கிறது. பட்டியல் சாதி மக்களுக்கான உரிமைகளுக்கு நிறைய அவங்க போராடி இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? எதுவுமே பண்ணல. நான் அந்த அடுத்த அந்த எந்த சித்தாந்த அடிப்படையில் வந்து நான் பேசல. ஒரு திராவிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இனம். திராவிடம் என்பது ஒரு ரேஸ். தமிழ் என்பது நம்முடைய மொழி, நம்முடைய நிலப்பரப்பு. ஆனா இனம் வருகிற போது நம்ம என்ன பண்றோம்? திராவிட இனம்ன்றதான் வரலாற்று பூர்வமாக கண்டறிந்த உண்மை. இதன் அடிப்படையில் தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பல நல்ல வேலைகள் நடந்திருக்கு. தவிர திராவிட இயக்கத்தை நம்ம சுட்டி விமர்சனம் பண்ணுவதனால் திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு ஆள் கிடையாது. நான் எனக்கு எப்பவுமே திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. விடுதலை சிறுத்தைகள் மீது சில சாஃப்ட் கார்னர் உண்டு. சிபிஎம் மீது சில சாஃப்ட் கார்னர் உண்டு. சிபிஐ மீது சில சாஃப்ட் கார்னர் உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத தவிர மற்றபடி அந்த மது ஒழிப்பு என்விரான்மெண்ட் பாலிசி மேல எனக்கு எப்பவுமே ஒரு அக்கறை உண்டு. அதனால நம்ம எங்கங்க கிரிட்டிசைஸ் பண்றோம் அங்கங்க கிரிட்டிசைஸ் பண்றோம். அதனால பிஜேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. அவங்க மேல சாஃப்ட் கார்னரே வராது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இது வந்து நான் அந்த இடத்துல ஓவரா இந்த கட்சியெல்லாம் தூக்கி பிடிங்கறியப்பட வேண்டும் சொல்லல. நான் புரியுது. அதுல உள்ள சமூகத்தில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டுறேன். இப்ப இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி மாறும் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த வழக்க இந்த கண்டிப்பா அவருக்கு வந்து என்ன என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து சொன்ன வார்த்தை சட்டத்துல பொருந்தும் மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து அவங்க அரசியலுக்காக அந்த கேஸ பெண்டிங்ல போட்டு வச்சிருந்து இன்னைக்கு அது கையில் எடுத்திருக்கிறதுனால அவரை அரெஸ்ட் பண்ண போடுறது கிடையாது. அவருக்கு கண்டிப்பாக ஜூன் 1st பெயில் கிடைக்கும். இப்ப வந்து இன்டீரியம் பெயில் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ஜூன் 1st பெயில் கிடைக்கும். அதுக்கான ஏன்னா அப்படிதான் அந்த அந்த வழக்கினுடைய போக்குகள். நான் ஒரு வழக்கின் தன்மையை குறித்து சொல்றேன். ஒரு வழக்கினுடைய நீதிமன்றத்துடைய அந்த வழக்குல என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இல்ல. இந்த தேர்தல் அப்படி பேசினாருன்னு ஒரு மேம்போக்கா இருக்கிறதா சொல்றாங்களே. இல்ல அதுதான் சொல்ல வரேன். நீங்க அதுல வந்து என்ன நீங்க எந்த அவர் அவர் என்ன பேசினாரு நான் முழுவதுமாக அவர் சொல்லுவாரு. நான் உரிமையில கூட சொல்லியிருக்கலாம். விளக்கம் கொடுப்பார். தண்ணியில விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு இப்படி கூட சொல்லுவாங்க. நாங்க பிச்சை என்றது இழிவா கூட சொல்லல. பிச்சை என்றது வந்து ஒரு ஒரு தெய்வீக ஆன்மீக வார்த்தை, ஒரு தானம் சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஏன் பிச்சை பிள்ளை என்று பெயர் இல்லையா கூட கதை விடுவாங்க. மாத்திரமா லீகலா எப்படி வேணாலும் சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் கேள்வி அது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது அவர் பேசுறது தவறு. சட்டம் விடுவிக்குதோ விடுவிக்கலையோ திமுகவினர் வந்து கண்டிப்பாக மனசாட்சியோடு இதை வந்து விமர்சனம் பண்ணணும். அவர் பேசுறது தவறு. அதே நேரத்தில் லீகலா இருக்கிற விஷயத்துல தீர்ப்புகள் எப்படி போகும்ன்றதுலாம் எனக்கு தெரியல. அது யாரு அந்த வழக்கு கொடுத்தா, அது வழக்கு கொடுத்துட்டு நோக்கம் என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. அவர் என்ன காரணத்துக்காக கொடுத்தாருன்றது கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வழக்கின் நிலை என்று வருகிற போது அவருக்கு பெயில் ஈஸியா வாங்கறதுக்கான வேலை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது அதிமுகவினுடைய மிகப்பெரிய பிழை. போலீசார் செய்த மிகப்பெரிய பிழை. அவங்க எந்த இதையும் ஒரு சிம்பிளான கேள்வி, எஸ்சிஎஸ்டி வழக்கு இவ்வளவு போடுறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வழக்கு, பெயில் நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஏன் 3 கழிச்சு இன்னைக்கு? அது நேத்து விபி துரைசாமி சொன்ன பிறகு, நேத்து இவர் கொண்டு போய் 200 ஊழல் நடந்திருக்குன்னு பெட்டிஷன் கொடுத்த பிறகு நடக்குது அப்படின்னா, இப்ப என்ன ஒரு போக்கு இருக்குன்னா எல்லாரும் கொஞ்சம் மௌனமா இருக்கிறாங்க. இதை விமர்சனம் பண்றதா, விமர்சனம் பண்ணாம இருக்கிறதா? இதை விமர்சனம் பண்ணா பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராயிடுமே, இதை விமர்சனம் பண்ண இப்படின்னு ஒரு 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 டைலமோவா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பொறுத்து நான் உடச்சு பேசுறேன். வழக்கு ரீதியா செஞ்சது தவறு. வழக்கு சரியா தவிர வழக்கினுடைய ப்ராசஸ் தப்புன்னு சொல்ல வரேன். புரியுது. நிச்சயமா எவிடன்ஸ் கதிர, ரொம்ப வெளிப்படையாக இந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்குது, அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு திராவிட இயக்கம் தன்னை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையும் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவும் இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க. திக்கட்டான நேரத்துல எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி எவிடன்ஸ் கதிர். நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.